வாங்க, இன்றைக்கி புக் பைண்டிங் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். சாஃப்ட் பைண்டிங் ரெண்டு பைண்டிங் பார்க்க போகிறோம். சாஃப்ட் பைண்டிங் எப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா லேமினேஷன் பைண்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட் பைண்டிங் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்று எடுத்துக்கங்க. அது ஒரு ஊசி நூலும் ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு டேப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு ஓட்டை போடுறதுக்கு வந்து ஒரு சுத்தியல், ஒரு குத்தூசி ஒன்று எடுத்துக்கலாம். வாங்க செய்முறைக்குள்ளே போகலாம். முதல்ல சார்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு சார்ட்டில் ரெண்டு புக்கு பண்ணலாம். ஸோ இப்படி முடிச்சுக்கோங்க. இப்படி ரெண்டு துண்டாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ புக்கு எடுத்துக்கலாம். புக்கில் வந்து இந்த ஓரமாக வந்து சுரண்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டும். இந்த லேமினேஷன் இருக்கிறதுனால, ஃபிலிம் இருக்கிறதுனால இது வந்து ஒட்டாது. இதை வந்து சுரண்டி எடுத்துடலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் எடுத்துடலாம். இந்த மாதிரி சுரண்டி எடுத்துகிட்டு வந்து கம் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபெவிக்கால் நான் வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் சின்ன டியூப் மாதிரி கூட விற்கிது, அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஓரமாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த சார்ட் பேப்பர் எடுத்து கம் இப்படி நல்லா போட்டுட்டு சார்ட் பேப்பர் எடுத்து இந்த சைடில் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த சைட்லையும் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு ரெண்டு பொசிஷனையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அப்படி ஒட்டி விட்ருங்க. அழகாக ஒட்டியும் அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா சார்ட்டை முதல்ல கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணால் நீங்கள் அளவு வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் கட் பண்ணலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அப்படியே ஒரு கட்டிங் பண்ணிங்கன்னா அழகாக கட் பண்ணி அப்படி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வேஸ்ட்டு தூக்கி போட்டுடலாம். ஓரமாக கம் போட்டுட்டு சார்ட் எடுத்து இந்த பக்கம் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அப்படியே இப்படி திருப்பி அதே மாதிரி அழகாக வெட்டி எடுத்துடலாம். இப்போது அந்த புக்கு சைஸுக்கு அழகாக இப்படி வெட்டி எடுத்துடலாம். நீ வந்து நைஃப் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, டென். இப்போ ரெண்டு பக்கமும் வெட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து புக்கை தைச்சிடலாம். எல்லாம் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, நல்லா போய் ஒட்டிக்கும். இப்போது குத்தூசி எடுத்து புக்கை ஓட்ட போட்டுடலாம். உள்ளே டெக்ஸ்ட்னால் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ரொம்ப எஜ்ஜில் வந்துடப்போகுது. இப்போ பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் ஹோல்ஸை போட்டுக்கலாம். வாங்க கரெக்டாக இப்படி வச்சு இதில் ஒரு ஹோல்ஸ் போடுங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒன்று அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒன்று மொத்தம் மூணு ஹோல்ஸ் போடணும். எப்படி தைக்கலான்றதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. நூல் எடுத்துக்கலாம்.
ஒரு புக்குக்கு தேவையான நூல் எவ்வளோ தேவைன்றதை பார்த்து நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த புக்கு சைஸுக்கு ரெண்டு அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கத்திரிக்கோள் கூட யூஸ் பண்ணலாம், கத்திரிக்கோள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் மேலேருந்து கீழே இப்படி விட்டுக்கணும். இப்படி எட்டு எடுத்துக்கலாம். இந்த நூலை வந்து இந்த சைடாக விட்டுருங்க, புக்குக்கு அந்த பக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறமா கீழேருந்து மேலே ரைட் ஹேண்ட் சைடில், இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் கீழேருந்து மேலே விட்டு எடுத்துக்கிட்டு இந்த நூல் இந்த சைடு தான் இருக்கணும். கவனமாக பாருங்கள் இந்த இடத்துல. அப்புறமா இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் இப்படி கீழே மேலேருந்து கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழேருந்து மேலே விடணும். நூலுக்கு இந்த பக்கமாக விடணும். இப்போது நூல் வந்து சென்டராக இருக்கணும், இந்த பக்கம் ஒரு நூலும் இந்த பக்கம் ஒரு நூலும் இருக்கணும். இப்போ வந்து பைண்டிங்கில் வந்து முக்கியமான விஷயமே வந்து டைட்டாக தைக்கணும். டைட்டாக தைச்சா தான் புக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த நூலை பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து வந்த இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பிடிச்சி நல்லா இழுத்த உடனே மூணு பக்கமும் டைட் ஆகிடும். டைட் ஆனவுடனே இதை பிடிச்சி இழுத்துட்டு இந்த நூலை விடக்கூடாது. இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை எடுத்து இப்படி முடி போட்டுக்கணும். அவ்வளோதான், சுலபமாக பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்படி சுற்றி எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கணும். தட்டுறதுனால என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த ஊசி குத்தும் போது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த ஹோல்ஸ் ஒரு மாதிரி மேடு மாதிரி தெரியும். அதனால் வந்து இது பேர் தான் கலிக்கம். இந்த கலிக்காவோட அப்டேட் தான் இந்த டேப்பு. இப்போ லேட்டஸ்ட்டாக டேப் வந்து வந்துருச்சு. இதே தான் கலிக்கோ டேப்புன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேப்பர் வாங்குற இடத்துல கலிக்கோ டேப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தருவாங்க. இது உள் சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து எப்படி ரஃப்பாக இருக்கும் அதே மாதிரி ரஃப்பாக ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து சாஃப்ட் பைண்டிங் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க, இது ஹார்ட் பைண்டிங் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா புக்கோட அளவுக்கு எடுத்துக்கிட்டு கட் பண்ணிங்க. இப்போ கரெக்டாக அளவு பார்த்து ஓட்டிங்க. ஓகே, இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கடைசியாக கட் பண்ணிக்கலாம். விட்டுங்க, விட்டுட்டு இந்த சைடில் வந்து அதே மாதிரி இப்படி இழுத்து நல்லா அப்படி ஒட்டிக்கிங்க. ஓகேச்சா, ஒட்டிட்டு இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ண தெரியலனா கத்திரிக்கோள் யூஸ் பண்ணிங்க, சேஃபாக இருக்கும். ஸோ புதுசாக பண்ணுறவங்க கத்திரிக்கோளை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், என்னோடய சஜஷன். நான் வந்து அடிக்கடி பைண்டிங் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து கத்தி பழகிச்சு. ஸோ பார்த்துங்க, இப்போ வந்து சாஃப்ட் பைண்டிங் பண்ணியாச்சு. இது நல்லா தேய்ச்சி விட்ருங்க, அழகாக பண்ணியாச்சு. அவ்வளோதான், எப்படி இருக்கு பாருங்கள் புக்கு, சூப்பராகிச்சா. இப்போ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த ஃபிலிம் பேஸ்டு எப்படின்னு பார்த்துட்டு பார்த்துடலாம் வாங்க. லேமினேஷன் பைண்டிங்கு இது வந்து முக்கியமானது. இது வந்து ஸ்டிக்கர் கம்முன்னுவாங்க, இது ஃபெவிகால் மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டிக்கர் பேப்பர்னால் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒட்டும், அதே கம்மு தான் இது. இந்த கம்மில் வந்து கொஞ்சம் இப்படி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் இப்படி ஊற்றிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இது காஞ்ச உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது கம்மு ஆகிடும், அப்படி பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதை எடுத்து அப்படியே ஒட்டிக்க வேண்டிதான். அழகாக இப்படி தடைப்போ வந்து இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அது அழகாக காஞ்சிடும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒயிட்டாக இருக்கிறது அங்கங்கே ஒயிட்டாக தெரியும் உங்களுக்கு வந்து. இது என்ன ஆகும்னா நல்லா காஞ்ச உடனே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே சூப்பராக இருக்கும், உங்களுக்கு எடுத்து அப்படியே ஒட்டிடலாம். அவ்வளோதான் வேலை.
இதே மாதிரி கம்மை அப்படி ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக சீட்டுக்கு வெளியே வந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேஸ்ட்டு சீட்டு ஒன்று வச்சு போட்டுட்டு அதான் அப்படி பண்ணி விட்ருங்க. நல்லா காஞ்சிரும். ஓகே, கம்மை அப்ளை பண்ணியாச்சு, இதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதை எடுத்து காய வச்சிடலாம். இப்போது இதை வந்து வெயிலில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும், ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்காது. ஸோ டஸ்ட்டு படாமல் பார்த்துங்க, டஸ்ட்டு நிறையா பட்டுருச்சு அப்படின்னா ஒட்டும் போது நம்ம செல்ஃபோனில் ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டினா எப்படி பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துங்க, இந்த மாதிரி ஒரு புக்கு எடுத்துகிட்டு அதில் அப்படியே வச்சுக்கலாம், அழகாக ஒட்டிடும். போ கரெக்ட் சைஸ் வச்சுட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வச்சுங்க. அப்படியே வச்சு ரெண்டு சைடும் ஒட்டி விட்ருங்க. நான் பிறகு ஒரு துணியை எடுத்து அப்படி வச்சுங்க, வச்சுட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்ருங்க, அழகாக ஒட்டிக்கும். ஒட்டின ரெண்டு பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தைச்சிக்கலாம். ஊசி எடுத்துட்டு அழகாக இது வழியே இப்படி எடுத்துக்கலாம். இப்போது எடுத்த பிறகு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஹோல்ஸில் உள்ள வழியாக மேலே விட்டு எடுத்துங்க. அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டுக்கணும். ஊசி அப்படி விட்டுக்கிட்டு இந்த ஹோல்ஸில் அப்படியே விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இந்த நூல் வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்கணும், இந்த பக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் டைட் பண்ண முடியும். இது வழியை விட்டு இப்படி எடுத்துக்கணும். ஒரு நூல் இந்த பக்கம் இருக்கணும், ஒரு நூல் இந்த பக்கம் இருக்கணும், சென்டரில் அந்த நூல் போகணும். இப்போ வந்து இந்த சைடில் உள்ள இந்த நூல் இப்படி எடுத்துட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மூணு சைடும் இப்படி டைட்டாக இப்படி வந்துடும். அப்புறமா இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக இப்போ எப்படி முடிவு போட்டோம் பாருங்கள். இப்படி வச்சுட்டு இந்த நூலுக்கு வச்சு இது ஒரு திருகு அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு டைட்டாகிடும். எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி எடுத்துங்க. எடுத்துட்டு சுற்றியை வச்சு லைட்டாக விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி அவ்வளோ ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டு இந்த டேப் எடுத்து ஒட்டிக்கலாம். இது பேர் கலிக்கோ டேப்பு. ஏற்கனவே அளவு எடுத்துக்கிட்டு சென்டராக பார்த்து ஒட்டணும். சென்டரை ஒட்டிட்டு பின்னாடி பக்கமும் வர மாதிரி பார்த்துங்க. ஃபுல்லாக முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா பின்னாடி வந்து வராது, அழகாக ஒட்டிடலாம். ஸோ லேமினேஷன் பைண்டிங் பண்ணியாச்சு, ரெண்டு சைடு ஈவனாக வர மாதிரி வச்சுங்க. அவ்வளோதான். புக்கு பார்க்க சூப்பராக இருக்கும் பாருங்கள். புக்கு வந்து டேமேஜ் ஆகாது, நல்லா பிரித்து படிக்கலாம், நல்லாயிருக்கும், நல்லா பிரித்து படிக்கலாம். ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், பைண்டிங் பண்ண மாதிரியே தெரியாது, பசங்களுக்கும் இது தெரியும், அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகே.